தமிழ் நண்பர்கள் எனவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு பர்த்டே வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே க்ரூப் ஒன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜூன் அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மந்த் வந்து பர்த்டே அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த ஆர்வை க்ளிக் பண்ணி ஃபாண்டோட ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிங்க இப்போ நான் இந்த ஃபாண்டை வச்சுட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இல்லை சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னா அந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சைஸ் தேவைன்னா பெருசாக இல்ல இல்லை கொஞ்சம் ஸ்மால் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிங்க இல்லை பொசிஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்வைப் கேட்டு மூளை அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல சென்டரில் வந்து நீங்க வச்சுட்டு பேக் வந்துருங்க இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டெக்ஸ்ட் லேயர் எல்லாத்துக்குமே சேம் தான் கீழே உள்ள பதினேழு அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு என்ன டேட் வந்து பர்த்டேயோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஜூன் அப்படின்ற அந்த மந்த்துக்கு எப்படி எடிட் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக் வந்துடுங்க கீழே உள்ள குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் வந்து பண்ண தேவையில்லை பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ளராக இருக்கு பாருங்கள் அந்த இதுலேயே தான் அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை அதுக்கடுத்து பேக் வந்துட்டு அப்படி ட்ராக் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்றது இதை நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களோட இமேஜ் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போறீங்க ஹாப்பி அப்படின்றது இருக்கட்டும் ஆட் இமேஜ் லேயரை வந்து க்ளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபிளாப்ஷனை க்ளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சீமில் க்ளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க கரெக்டாக இல்லைன்னா அதில் வந்து ஃபிட் அப்படின்றத செட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இந்த மூன்றாண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக பெருசாகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க இப்போ இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரியே இங்கே உங்களுக்கு செகண்ட் குரூப்லேயும் சேஞ்ச் பண்ணிங்க தேர்ட்லேயும் சேஞ்ச் பண்ணிங்க இங்கே உங்களோட பர்த்டே உங்களோட நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் குரூப் ஒன் மாஸ்க் த்ரீ அப்படின்றதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து க்ளிக் பண்ணிட்டு இங்கே உள்ள சம்மந்த அப்படின்ற டெக்ஸ்ட்லேயரை க்ளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணி இங்கே உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க கீழே உள்ள ஆட் இமேஜ்ன்ற லேயரை கிளிக் பண்ணி இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு டேரெக்டாகவே கலர் அண்ட் ஃபுல்லாக ஆப்ஷனுக்கான ஆட் இமேஜுன்ற லேயருக்கும் இங்கேயும் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க இதே மாதிரி லாஸ்ட் வர எல்லாத்துலேயும் இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க இப்போ நான் எல்லாத்துலேயுமே ரீப்ளேஸ் பண்ணுறேன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்கள் இதில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்ச பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும் கொடுத்து உங்கள் கீழே சேவ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க